தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவியை நினைச்சா எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. முதல் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை காலி பண்ணார், அவர் சனாதனம் அப்படின்னார். வள்ளலாரை சனாதனவாதி அப்படின்னார். நான் என்ன கேட்குறேன், நேதாஜிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? மகாத்மான்னு அவருக்கு பட்டம் கொடுத்தது நேதாஜி. நேதாஜின்னு காந்திக்கு, காந்தி தான் அவரை நேதாஜி தலைவர்களுடைய தலைவன் அப்படின்னு அழைத்தார். நீங்கள் காந்தியினுடைய வழிமுறைக்கும் நேதாஜியினுடைய வழிமுறைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. காந்தி வந்து ஒரு அகிம்சை வழியில் போனார், இவர் வந்து உலகம் பூரா போய் படை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி அதன் வழியாக போராட வேண்டும் என்று நேதாஜி கருதினார். இருவருக்கும் வழிமுறையில் வித்தியாசம் இருந்தது, ஆனால் இருவருடைய நோக்கமும் இந்திய விடுதலை என்பதாகத்தான் இருந்தது. இப்போ ஆர் என் ரவியை பார்த்து நம்ம என்ன கேட்குறோம், நேதாஜி அப்படி போராடி கொண்டிருந்த பொழுது நீங்கள் வந்து குலகுருவாக நினைக்கிற சாவர்கர் பிரிட்டிஷுக்கு ஆதரவாக அதே இந்திய தேசிய இராணுவத்துக்கு எதிராக போராடினாரா இல்லையா? இதற்கு முதல்ல ஆர் என் ரவி பதில் சொல்லட்டும். நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தை இளைஞர்களை உருவாக்கி படை நடத்திய பொழுது அந்த இந்திய தேசிய இராணுவத்துக்கு எதிராக படை நடத்திய சாவர்கர் வழிவந்தது தான் ஆர்எஸ்எஸ். இதை அவங்க மறுக்க முடியாது, எந்த இடத்துல விவாதிக்க தயார். அப்போ நாங்கள் இப்போ சொல்லட்டுமே, நேதாஜி தான் எங்கள் தலைவர், உங்கள் தலைவர் வந்து சாவர்கர், மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர் கோல்வால்கர், இவங்க தான் உங்கள் தலைவரை தவிர ஆர்எஸ்எஸ் இயக்கமோ இந்து மகாசபையோ விடுதலை போராட்டத்திலே பங்கேற்காத ஒரு இயக்கம். நீ என்ன சொல்லலாம்னா, ஓட்டப்பந்தயத்தில் ரெண்டு பேர் ஓடுனாங்கன்னா இவர் நல்லா ஓடினாருங்க, இவர் நல்லா ஓடினாருங்கன்னு ரெண்டு பேர் ஓடுனவங்க சொன்னால் பரவாயில்ல, ஆனால் ஓடுனவங்களை வந்து இடையில கம்பை கொடுத்து கவுத்து விட்டு நீங்கள் பேசக்கூடாது. நேதாஜி உங்களுக்கு என்ன திடீர்னு நேதாஜி மேலே இவ்வளவு காதல்? இதே நேதாஜி நாட்டுக்காக போராடிய பொழுது நீங்கள் பிரிட்டிஷ்கார்ட்ட பென்ஷன் வாங்கினவர் தானே சாவர்கர். இப்போ எப்படி நீங்கள் என்னமோ நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தில் ஆர்எஸ்எஸ் காரங்க பூரா அல்லது இந்து மகாசபை பூரா சேர்ந்து செயல்பட்டாங்களா? உருத்தர் உண்டா? நான் என்னால் பெருமையாக சொல்ல முடியும், எங்கள் குடும்பத்தில் நாலு பேர் ஐஎன்ஏவில் இருந்திருக்கிறாங்க, சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலையும். ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் ஐஎன்ஏல இருந்தால் சொல்ல முடியுமா ஆர் என் ரவியால்? உங்களுக்கு காந்திஜி மேலேயும் நம்ம மரியாதை இல்லை, நேதாஜி மேலேயும் மரியாதை இல்லை. அப்போ என்ன திடீர்னு நம்ம ஆர் என் ரவிக்கு நேதாஜி மேலே காந்தி போராடவில்லை? இப்படி சொல்லுங்கள், காந்தி போராடலை, நாங்கள் தான் ஏன் போராடணும்னு சொல்லணும்? அதை விட்டுட்டு இவரை எங்கே கோத்துடுறீங்க? உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நேதாஜிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நேதாஜியை எதிர்த்து போராடினாலுக்கு தானே நீங்கள். நேதாஜி போராடினாரா காந்தி போராடினாரா என்பதை நம்ம விவாதிக்கலாம். ரெண்டு பேரும் போராடினாங்கிறது தான் உண்மை. காந்தி அவருடைய வழியில் போராடினார், நேதாஜி அவருடைய வழியில் போனார். ரெண்டு பேருமே மகத்தான போற்றத்தக்க தேசபக்தர்கள். அந்த போராட்டத்திலேயே பங்காற்காத அந்த வம்சாவளியில் வந்த நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த கோதண்ட ராமசாமி கோயில் மாதிரி தான் இந்த கூத்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எந்த யாருக்கு அவருக்கு பாடம் எங்கே சிலபஸ் எங்கே படித்தார்னே தெரியலை, அதுதான் பிரச்சனை. நேதாஜியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் நேதாஜியை விட நீங்கள் பெரிய தேசபக்தர்னால் நீங்கள் சொல்லலாம். நேதாஜியினுடைய தேசபக்தியை யாரும் குவஸ்டின் பண்ணலை. இதே நேதாஜி காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தவர் தானே, அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தார், அதிலிருந்து வேறுபட்டு ஒரு ஃபார்வர்ட் பிளாக்கை உருவாக்கினார். ஃபார்வர்ட் பிளாக்கும் இடதுசாரி இயக்கம் தானே, இன்றைக்கும் மேற்கு வங்கத்தில் நேதாஜி உருவாக்கிய ஃபார்வர்ட் பிளாக் இடதுசாரி இயக்கம் தானே, அதுக்கு எதிராக தானே நீங்கள் வலதுசாரி தானே. இடதுசாரியான நேதாஜி மீது வலதுசாரியான ஆர் என் ரவிக்கு என்ன திடீர் கரிசனம்னு தெரியலை. அது என்னென்னா இவங்கக்கிட்ட ஒன்றும் கிரெடிட் இல்லை. பரீட்சையில் ஒருத்தர் 100 மார்க் வாங்கணும், 90 மார்க் வாங்கியிருக்கலாம், நீ 100 மார்க் வாங்கினாலும் நீங்கள், அவர் 100 மார்க் வாங்கலைன்னு சொல்கிறது, இது ஆர் என் ரவி வழக்கமாக வரலாற்றில் போல குளறுபடியை பண்ணுறாரு. அதே வேலையைத்தான் நேதாஜி விஷயத்திலையும் நம்முடைய மரியாதைக்குரிய ஆளுநர் ஆர் என் ரவி செய்தார். ராமர் கோயிலை வச்சு மோடி வந்து ஒரு 20 நாளாகவே ராமர் கோயில் பிரச்சனை தான் எல்லாத்துலேயுமே. அப்போ மக்களுடைய எல்லா கவனத்தையும் திசை திருப்பி ராமர் கோயில் அப்படின்னு ஒன்றை வச்சு இந்துக்களின் ஒன்றை பெருமளவுக்கு அறுவடை பண்ண போய் 400 சீட்டுக்கு மேலே பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பிஜேபிக்கு ஆதரவான ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பேராபத்து இந்தியாவுக்கு வருதுன்னு உணர்றீங்களா? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி இதை வச்சு 400 சீட்டு ஜெயிக்கும் நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக பிஜேபி ஜெயிக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி இந்த ராமர் கோயில் விஷயம் எடுபடுமா? தென் மாநிலங்களில் தெலுங்கானாவில் எடுபடுமா? ஆந்திராவில் எடுபடுமா? கேரளாவில் எடுபடுமா? கர்நாடகத்தில் எடுபடுமா? சரி, வடகிழக்கு மாநிலங்களுக்கு போங்க. மிசோரமில் இப்போ தானே தேர்தல் நடந்தது. உங்கள் கூட்டணியில் இருந்தவரே என்ன சொன்னார்? மோடியை பார்த்து, ஐயா இந்த பக்கம் வந்துடாதீங்க, 1-2 சீட்டு கிடைக்கிறதையும் கெடுத்து விட்றாதீங்க அப்படின்னு சொன்னார். மணிப்பூரில் ஜெயிக்குமா? வடகிழக்கு மாநிலங்களில் வராது. சரி, இந்த பக்கம் வாங்க, மேற்கில் மகாராஷ்டிரத்தில். இதை வந்து சிவசேனையும் கூட அவங்கள ராமர் அதுன்னு சொல்கிறவங்க தான், ஆனால் சிவசேனை உங்களுக்கு எதிராக இருக்குது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா?
மகாராஷ்டிராவுக்கு 18 தடவை மோடி வந்திருக்காரு, ஏன் மணிப்பூருக்கு ஒரு தடவை கூட போகலன்னு சொல்லி நம்முடைய சிவசேனை தலைவர் கேட்குறார். அப்போ என்ன பிரச்சனைனா உங்களுக்கு மகாராஷ்டிராவில் கதை ஆகாதுங்கிறது முடிவுக்கு வந்துட்டாங்க. ஊபியில் கொஞ்சம் சீட் அதிகமாக இருக்குது, அதனால தான் ராமர் 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 ராமர்னு சொல்கிறாங்க. ஆனால் ராமரே வந்து உங்களை காப்பாற்ற மாட்டார். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் திடீர்னு தேர்தலுக்கு வரல, அன்னைக்கு வந்து நீங்கள் அத்வானி ரத யாத்திரை நடத்தினாரு, அந்த தேர்தல்லையே பிஜேபி ஒன்றும் ஜெயிக்கலையே, அந்த தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கலை. இப்போ எதுக்கு தெரியுமா அவங்க பயப்படுறாங்கன்னா, அந்த தேர்தலில் வந்து மண்டலா கமண்டலான்னு ஒரு கேள்வி வந்தது. அவங்க எதுக்காக பாபர் மசூதி ரத யாத்திரை நடத்துனாங்கன்னு சொன்னால், விபி சிங் அன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு மண்டல் குழு அடிப்படையில் இடஒதுக்கீடு வரணும்னு கொண்டு வந்தார். ஆகா ஆபத்துன்னு சொல்லிட்டு இவங்க உடனே ரத யாத்திரை ஆரம்பித்தாங்க. அப்போ நாடு முழுவதும் இருந்த கேள்வி மண்டலா கமண்டலா என்கிற கேள்வி. இப்போ வட இந்திய மாநிலங்களில் என்ன கேள்வி வரப்போகுதுன்னா, ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்வதை பாஜக ஏற்கிறதா எதிர்க்கிறதா என்கிற கேள்வியை கேட்பாங்க. அப்படி கேட்குற பொழுது பிஜேபியால் மனப்பூர்வமாக நாங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறோமுங்க, நாங்கள் கொண்டு வர்றோமுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு எதிரானவர்கள், அவர்களுக்கு இடஒதுக்கீடு. இப்போ பாருங்கள், இடபிள்யூஸ் வந்திருக்கு, ஆனால் இந்த இடபிள்யூஸ்லேயே வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற கட்டாப் நம்ம வருமான வரம்பை உயர்த்தணும்னு சொன்னோம் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை குறைச்சி என்ன பல இடத்துல என்ன நடக்குதுன்னா, பட்டியலின மக்களை விட குறைந்த மதிப்பெண் வாங்கியவர்கள் இடபிள்யூஸில் போயிடுறாங்க. இதெல்லாம் இளைஞன் யோசிப்பான்ல, அதை விட்டுட்டு ராமருக்கு நான் தான் கோயில் கட்டினேன், ராமருக்கு நான் தாங்க இது பண்ணேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கேள்வியை வந்து, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி வந்து நாளைக்கு ஓட்டு கேட்க போகிறாருன்னு வைங்க, நான் ராமேஸ்வரம் வந்தேன், இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்தேன்னு சொல்லும் பொழுது, இங்கெல்லாம் வந்தீங்களே தலைவா, இந்த மதுரையில் எய்ம்ஸுக்கு ஒரு கல் வச்சுட்டு போனீங்களே, அதை வந்து நீங்கள் திறந்தீங்களான்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீங்கள் ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் வந்தீங்களே, நாங்கள் தூத்துக்குடியிலையும் சென்னையிலையும் வெள்ளத்தில் சிக்கிது சின்ன பின்னமானமே ஒரு வந்து ஒரு வாதி எட்டி பார்த்தீங்களா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இதே பிரச்சனையை கர்நாடகத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும், ஆந்திராவில் சந்திக்க வேண்டியிருக்கும், வட மாநிலங்கள்லேயும் கூட மக்கள்கிட்ட அதிர்ச்சி. அதனால தாங்க ஒரு ஓவராக ராமரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ராமனுக்கு நான் எதிரி கிடையாது, நான் வந்து கடவுளை நம்புகிறேனா இல்லையோ, கடவுளை நம்புகிறவர்களை நம்புகிறேன். ஆனால் பிரச்சனை எங்கே வருது, இப்போ ராமரை வந்து என்ன தேர்தலில் போட்டி போடுறாரு, நீங்கள் தானே 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. இப்போ ராமராஜ்யம் அமைக்க போகிறேன்னு சொன்னால், காந்தி சொன்ன ராமராஜ்யம் வேறு, நீங்கள் சொன்ன ராமராஜ்யம் வேறு. காந்தியினுடைய ராமராஜ்யத்தில் எல்லாரும் இடம் உண்டு, உங்கள் ராமராஜ்யத்தில் ராமருக்கே இடம் கிடையாது. அதான் இதில் இருக்கிற பிரச்சனை. எனவே அவங்க ஒரு கனவு காண்றாங்க, நாங்கள் 400 சீட்டு அவங்க விட்டிங்கன்னா 800 சீட்டு கூட வருவோம்னு சொல்லுவாங்க. கனவு காண்கிற உரிமை எல்லோருக்கும் உண்டு. ராமன் இவர்களை காப்பாற்ற மாட்டார், அவர் பிறன் மனை நோக்காத பேராண்மைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு தான் கம்பனே சொல்கிறார். ஆனால் இவங்க கொண்ட பிறன் மனையில் அவர் குடி வச்சிருக்கிறாங்க. எனவே ராமரும் இவருக்கு உதவ போகிறதில்லை. மக்கள் இது என்னென்னா, இந்தியா கூட்டணியினுடைய பொறுப்பு ரொம்ப அதிகமாகுது. என்னென்னா, அவங்க வந்து தீவிரமாக இந்த 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய அவலத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நிறைய மத நம்பிக்கைக்கு நாங்கள் எதிரி கிடையாதியா வந்து, ஆனால் அதே நேரத்தில் இந்த இதை காரணம் காட்டி உங்கள் பிரச்சனையிலேருந்து பின்னால் தள்ள பார்க்குறாங்கங்கிறத ரொம்ப வேகமாக இவங்க செயல்பட வேண்டியிருக்கு இந்த மதச்சார்பற்ற கட்சிகள். அதான் நான் நினைக்கிறேன்.